எல்லாருக்கும் வணக்கம். நான் தெலகுவதி பேசுறேன். நம்ம வந்து இப்ப சப்பாத்தி லட்டு பண்ணலாம். அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. பாருங்க, நான் 4 சப்பாத்தி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதை இது பண்ணி போட்டு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு பிச்சு பிச்சு போட்டு பாருங்க, சப்பாத்தி வந்து இந்த அளவு நம்ம அரைச்சிடலாம். இப்போ வந்து இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, கடாய் காஞ்சிச்சு. இப்போ வந்து நெய் போட்டுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் நெய் போட்டுடலாம். நெய் காஞ்சிச்சு. இப்போ முந்திரி திராட்சை இதில் போட்டுடலாம். பாருங்க, முந்திரி திராட்சை இதாயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அதுலேயே தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். வெல்லம் தேவையான அளவு பாருங்க, நான் 1 கப் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். அந்த வெல்லம் உருகிறதுக்காக பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாத்தி பாருங்க, அரைச்சி வச்சுட்டு இதில் கொட்டிடலாம். இது நல்லா கலந்துடலாம். பாருங்க, 1-2 ஸ்பூன் வேர்க்கடலை பொடி போட்டுக்கலாம் இதில். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு உருண்டை பண்ணிக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம உருண்டை பண்ணிடலாம். சப்பாத்தி லட்டு தயாராகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி தானே, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சப்பாத்தி லட்டு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.